Okay, so hi everyone. So this is Akila. Okay, it's my privilege to give an 5 units revision. Okay, about the course EC8551 communication networks. It seems to be very interesting actually. I hope you also enjoy this video. Okay, students, if you don't have any idea about networks, okay, then this should be the video you should definitely should have a look over it. Okay. So here you might have heard about OSM model and the TCP/IP model. I hope you have you might be aware of at this point of time, since this is at the end of the semester, definitely you might have heard about so this OSM model and TCP/IP model. Okay, இப்போ நெட்வொர்க் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ நமக்கு தெரியும் இப்போ இன்டர்நெட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அது வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாலும் சரி, இல்லைன்னா நம்ம அகாடமிக் பர்பஸ் எடுத்துட்டாலும், ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது மஸ்ட், சரியா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப கிளியராகிற விஷயம் என்னன்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒரு இன்டர்நெட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, ஸோ அதே மாதிரி அந்த இன்டர்நெட்குள்ளே இருக்கிற கான்செப்ட்ஸ், ஒரு நெட்ஒர்க் அப்படின்னா இப்போ இன்டர்நெட்டுங்கிறதே வந்து எதுக்கு இல்லை வருது, நெட்ஒர்க் இல்லையா? ஸோ தட் இஸ் இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து வாட் ஐ மீன்ஸ் இன்டர்நெட் இட் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஃபார் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நெட்ஒர்க்ஸ். இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் ஆர் நெட்ஒர்க்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் ஆர் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ். இப்போ இது எல்லாமே வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஸோ தட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டோனாவே இந்த சப்ஜெக்ட் வந்து படிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸோ இதில் லேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் ஒவ்வொரு லேயர் தான் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லேயர் பற்றியுமே வந்து இன்டெப்த்தாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இதில், சரியா? ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு நான் ரொம்ப லென்த்தியாக வந்து ஒவ்வொரு கான்செப்டும் வந்து இன்ச் பை இன்ச்சாக நான் சொல்ல போகிறது கிடையாது. பட் வந்து உனக்கு ஒரு நட்ஸல்ல இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இந்த டாபிக் கீழே என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிறிஸ்பி ப்ரெசன்டேஷனாக தான் நான் இதை பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு லென்த்தியாக ஏதாவது ஒரு டாபிக் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணலாம். டெஃபினெட்லி ஐ வில் மேக் அ வீடியோ ஃபார் தட் ஆல்சோ. ஐ எம் இட்ஸ் மை ப்ரிவிலேஜ் டு டூ தட் வீடியோ. ஓகே, ஸோ நவ் விதவுட் எனி ஃபர்தர் டிலே வி வில் ஜஸ்ட் டைவ் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் நெட்ஒர்க்கிங். ஓகே, ஸோ இப்போ நெட்ஒர்க் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு அந்த ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி விச் கம்ஸ் அண்டர் IEEE 802 ஒர்க்கிங் குரூப். ஸோ பேன் நெட்ஒர்க், தென் லேண்ட் நெட்ஒர்க், தென் மேன் நெட்ஒர்க், தென் வேன் நெட்ஒர்க். ஸோ பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ளூடூத்ங்கிறது சொல்கிறோம். அதே மாதிரி லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிறது தான் வைஃபை. தென் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிறது தான் வைமேக்ஸ். ஓகே, வைட் ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்நெட், சரியா? ஸோ எதுக்கு இந்த கேட்டகரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இத்தனை டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதோட கவரேஜ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பேன், லேன், மேன், வேன் அப்படிங்கிறது வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், சரியா? இப்போ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு நெட்ஒர்க் மாடல் இருக்குங்கிறது தெரியணும். ஒன்று வந்து ஓஎஸ்ஐ மாடல். ஓஎஸ்ஐயோட அப்ரியேஷன் வந்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தென் TCP/IP மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இன்கேஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல் யூ ஹாவ் அ 7 layers. ஓகே, ஸோ வி ஆல் நோ த 7 layers. ஓகே, தே ஆர் ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்ஒர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஓகேவா? ஸோ இந்த 7 layers எமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டாக வந்து குரூப் பண்ணாங்க. ஏன்னா வந்து இதில் நம்ம டீல் பண்ண போகிறது சாஃப்ட்வேர் சைடு. இப்போ எண்ட் யூசர் அப்படின்னாவே வந்து நம்ம அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சாஃப்ட்வேர் சைடு. தென் நெட்ஒர்க்கிங் டிவைசஸ், நம்ம இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, என்டையர் குளோப்மே நான் இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக தட் மை நாட் பி பாசிபிள் வித்தவுட் த கனெக்டிங் டிவைசஸ். ஸோ இப்போ இந்த கனெக்டிங் டிவைசஸ் சொல்கிறப்ப ஸ்விட்சஸ், ரவுட்டர்ஸ், கேட்வேஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஸ்விட்சஸ், ரவுட்டர்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்ட் ஆன் த ஹார்ட்வேர் சைடு. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, இதை ரெண்டாக குரூப் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபிசிக்கல் டேட்டா லிங்க் நெட்ஒர்க் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஹார்ட்வேர் சைடு, செஷன் ப்ரெசன்டேஷன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த சாஃப்ட்வேர் சைடு. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, TCP/IP-ல வந்து பார்த்தோன்னா செஷன் ப்ரெசன்டேஷன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இன்டெகிரேட் பண்ணி, ஸோ தே ஹவ் கிவன் இட் அஸ் அப்ளிகேஷன். ஸோ இட் டசன்ட் மீன் தட் இதில் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது, செஷன் ப்ரெசன்டேஷன் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதில் வந்து நம்ம 3 layers-ஆக சொல்லுவோம்.
அந்த மூணு லேயர்ஸோட ஃபங்க்ஷனையுமே இன்டகிரேட் பண்ணி எல்லா ஃபங்க்ஷனுமே இதுலேயும் நடக்கும். ஆனால் அதை வந்து லேபிள் மட்டும் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தேர் வி ஹாவ் அ ஃபிசிக்கல் லேயர் செப்பரேட்லி, டேட்டா லிங்க் லேயர் செப்பரேட்லி. பட் இங்கே வந்து இது ரெண்டத்தையுமே இன்டகிரேட் பண்ணி, ஓகே, வி ஆர் சேயிங் இட் ஆஸ் அ ஹோஸ்ட் டு நெட்ஒர்க் லேயர். அதே மாதிரி அங்கே இருக்க நெட்ஒர்க் லேயர் வந்து இங்கே நெட்ஒர்க் சொல்கிறோம், தென் அங்கே இருக்க டிரான்ஸ்போர்ட் இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மாடலுக்கும் இப்போ உனக்கு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிச்சா? அப்போ டிசிபி ஐபி மாடல் அப்படின்னா ஃபோர் லேயர்ஸ். ஓகேவா? அதோட லேபிளிங் வந்து இப்படி நம்ம சொல்கிறோம், மற்றபடி அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கேயும் பேச போகிறோம். சரியா? தென் இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன தெரியணும்னா, இப்போ ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிறது வந்து வி கேன் சே லைக் தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்ததுதான் டிசிபி ஐபி மாடல். அதாவது இன்டர்நெட் ஆர்கிடெக்சர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா டிசிபி ஐபி மாடல். அதனால டிசிபி ஐபி மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலாக இருக்கிற ஒரு கான்செப்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கணும். இப்போ யூனிட், ஸோ இப்போ இந்த பாயிண்ட் கிளியராக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த லெவலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு இன்டர்நெட்டுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறப்ப, இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து என்னோட லேப்டாப் இருக்குது, சரியா? என்னோடய லேப்டாப்பில் நான் ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ரவுட்டர் கூட நான் கான்ஃபிகர் ஆகியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரவுட்டரோட பேக்கெண்ட் வந்து ஐஎஸ்பியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இஃப் ஐ எம் ட்ரைங் டு சென்ட் சம்திங், இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணி இப்போ நான் ஒரு மெயிலே அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஜிமெயில் வந்து அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இருக்கிறது இந்தியாவில், சரியா? இப்போ கூகுள் சர்வர் வந்து இட் இஸ் அட் யூஎஸ். ஓகே? அப்போ ஜிமெயிலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லாமே ஃபஸ்ட் அந்த சர்வர், அதாவது ஒரு டேட்டாபேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம ஒவ்வொரு டைமும் ஆக்சஸ் பண்ணுறப்ப அங்கே இருந்துட்டு தான் நமக்கு அந்த பேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சாரி. ஓகே. ஸோ அப்போ எனக்கு இங்கேருந்து யுஎஸ்க்கு வந்து எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணவே நமக்கு புரியும். ஸோ நிறைய ஹாப்ஸ் நம்ம விசிட் பண்ணுவோம். ஓகேவா? ஹாப்ஸ் அப்படின்னா இப்போ எனக்கு அப்புறமா ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம்க்கு அப்புறமா ஒரு சிஸ்டம், அதுக்கப்புறமா ஒரு ரவுட்டர், அதுக்கப்புறமா ஒரு ரவுட்டர், அந்த மாதிரி நான் எப்படி விசிட் பண்ணுவேன்னா நிறைய ஹாப்ஸ் விசிட் பண்ணுவேன், நிறைய மிஷின்ஸ் விசிட் பண்ணுவேன், நிறைய ரவுட்டர்ஸ் வந்து நான் விசிட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளோ ஒரு கஷ்டமான டாஸ்க் வந்து நம்ம ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லேயரிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ அந்த பெரிய டாஸ்க்கை வந்து என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன ஸ்மால் டாஸ்க்ஸாக வந்து டிவைட் பண்ணிட்டாங்க. அந்த சின்ன சின்ன ஸ்மால் டாஸ்க்ஸ் தான் வந்து இங்கே நம்ம லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு லேயருக்கும் வந்து பார்த்தோன்னா அது பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லேபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபிசிக்கல் லேயர்னு ஏன் அதுக்கு நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டு டிரான்ஸ்மிட் ரா பிட்ஸ் கே வயா ஃபிசிக்கல் மீடியம் அப்படிங்கனால அதை வந்து ஃபிசிக்கல் லேயர்னு இருக்குது. ஸோ டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறப்ப வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேவா? அண்ட் எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன். ஓகேவா? ஸோ அதனால் இது டேட்டா லிங்க் லேயர்னு வச்சுருக்காங்க. நெட்ஒர்க் அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்கிற லேயர்ஸில் வந்து ரொம்பவே ஒரு சிக்னிஃபிகண்ட், ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் லேயர் அப்படின்னா நம்ம நெட்ஒர்க் லேயர் பாயிண்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து நெட்ஒர்க் லேயர் தான் என் டு என் டெலிவரி வந்து டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது டேட்டா லிங்க் லேயர் வந்து பார்த்தோன்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் டெலிவரி தான். அதாவது இப்போ என்னோட சிஸ்டம்லேருந்து நெக்ஸ்ட் ஹாப் மட்டும்தான் டேட்டா லிங்க் லேயர் பார்ப்பாங்க. பட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வந்து ஒரு கிளைண்ட்டு, ஸோ டு த கூகுள் சர்வர் நான் ஜிமெயில் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட் கோஸ் டு யூஎஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ் அந்த என் டு என் டெலிவரி வந்து இட் இஸ் டேக்கன் கேர் பை நெட்ஒர்க் லேயர். சரியா? இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரியணும். அதாவது லெட் மீ ஜஸ்ட் take the respective slides so that it is easy for you to understand. So if I say as a physical layer அப்படிங்கறப்ப வந்து, so இதுல வந்து the responsibility is to transmit the raw bits via physical medium. Okay. So now this physical medium, it can be wired or wireless. So என்னோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாடுலேஷன் ஸ்கீம் வந்து நான் யூஸ் பண்ணணும், எந்த மல்டிப்ளெக்சிங் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் கோடிங் வந்து நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? இப்போ நவ் வாட் இஸ் கால்ட் என் டு என் டெலிவரி, வாட் இஸ் கால்ட் ஹாப் டு ஹாப் டெலிவரி, வாட் இஸ் கால் ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா?
Just give me a minute. Okay, fine. So suppose if you take this typical illustration, you can see I have an N system A, okay, then N system D, N system F, N system, then I have in between, you can see, so this is called routers. Let me just take a laser pointer. Okay, so idellame vandu routers, okay va? So idellame vandu routers. இப்போ இது வந்து ஒரு N சிஸ்டம், இது வந்து ஒரு N சிஸ்டம், இது வந்து ஒரு N சிஸ்டம், சரியா? இப்போ எனக்கு வந்து இங்கே ஹாப் டு ஹாப் டெலிவரி அப்படின்னா என்ன? இப்போ என்னோட இப்போ இது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேன்னா இம்மிடியட்டாக நெக்ஸ்ட்டு ஹாப் வந்து யார்? இந்த ரவுட்டர்ஸ். இதுக்கு நெக்ஸ்ட் ஹாப் யார்? இந்த ரவுட்டர். இதுக்கு நெக்ஸ்ட் ஹாப் வந்து எஃப் அப்படிங்கிறது. அதாவது ஏக்கு நெக்ஸ்ட் ஹாப் வந்து பி, பிக்கு நெக்ஸ்ட் ஹாப் வந்து இ, இந்த பாத்தில் போனோன்னா இந்த பாத்தில் போனோன்னா சி. ஸோ அப்போ டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹாப் டு ஹாப் டெலிவரி அந்த லெவல்லே வந்து முடிஞ்சிடும், சரியா? பட் வேற இஃப் யூ டுக் திஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து எனக்கு சப்போஸ் எனக்கு ஏங்கிறது தான் வந்து சோர்ஸு, எஃப்ங்கிறது தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யாரோடது அப்படின்னா இந்த நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் தான் நம்ம end to end டெலிவரி அப்படின்னு சொல்லலாம், இல்லை சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான், சின்ன எக்ஸாம்பிள் தான் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏலேருந்து எஃப்ல இந்த பாத் நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ரெண்டு ரவுட்டர்ஸ் தான் இருக்குது. பட் நம்மளோட ரியல் இன்டர்நெட் சினாரியோ எடுத்துட்டேன்னா எனக்கு மில்லியன் ட்ரில்லியன் அவ்வளோ ஹோஸ்ட் வந்து இருக்கும், அவ்வளோ ரவுட்டர்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ்லாம் நான் விசிட் பண்ணி தான் என்னோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேயே நமக்கு நெட்ஒர்க் லேயர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இப் டேக்ஸ் கேர் ஆஃப் எண்ட் டு எண்ட் டெலிவரி. இந்த எண்ட்லேருந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்போ என்னோட லேப்டாப் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சரியா? என்னோட லேப்டாப் வந்து ஒரு வைஃபை ரவுட்டரோட எனக்கு இன்டர்நெட்டில் வந்து நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ அந்த ரவுட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் அனுப்புகிற ஜிமெயில் வந்து கூகுள் சர்வர் போயிட்டு என்னோட ரெசிபியன்ட் வந்துட்டு எப்போ அவங்களோட இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணாங்களோ ஸோ அப்போ அதுக்கு டெலிவர் ஆகணும், சரியா? அப்போ கூகுள் சர்வர் அதை ரீச் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரம் ஹியர் டு தேம் அதெல்லாம் வந்து நம்ம எண்ட் டு எண்ட் டெலிவரி அப்படிங்கிறத மீன் பண்ணுறோம். ஸோ அப்போ நெட்ஒர்க் லேயர் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும், சரியா? இப்போ ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி அப்படின்னா ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஐபி ஐபி அட்ரஸ் அப்படின்னா என்னங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், சரியா? இப்போ வாட் இஸ் கால் ஐபி அட்ரஸ் அண்ட் வாட் இஸ் கால் போர்ட் அட்ரஸ், இப்போ இந்த ரெண்டுத்துக்கான ஆன்சர் வந்து இந்த ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிப்பிக்கல் ஐபி அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ 193.14.26.7, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா வி கேன் டைசெக்ட் திஸ் ஐபி அட்ரஸ் இன் டு டூ பார்ட்ஸ், ஓகே? த ஃபஸ்ட்டு ஹாஃப் இட் இஸ் நெட் ஐடி, த செகண்ட் ஹாஃப் இஸ் ஹோஸ்ட் ஐடி, சரியா? இப்போ என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஜிமெயில் நான் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், ஸோ ஜிமெயில் வந்து யூஎஸ்ல, கூகுள் சர்வர் வந்து யூஎஸ்ல இருக்குது, ஓகேவா? அப்போ நான் கனெக்ட் ஆகிருக்கிற ரவுட்டர் வந்து பார்த்தோன்னா இட் ஹேஸ் டு ஐடென்டிஃபை கூகுள் சர்வர் விச் இஸ் லொக்கேட்டட் அட் யூஎஸ், சரியா? ஸோ அப்போ வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை வந்து லொக்கேட் பண்ணணும், ஓகேவா? ஏன்னா என் நம்பர் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இருக்குது நான் விசிட் பண்ணுற, நான் ட்ராவல் பண்ணுற பாத்தில், சரியா? அது எந்த நெட்ஒர்க்னு எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஐபி அட்ரஸ். ஏன்னா இந்த ஐபி அட்ரஸில் நம்ம ரெண்டாக டைசெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 193.14 நெட் ஐடி, 26.7 அப்படிங்கிறது ஹோஸ்ட் ஐடி, சரியா? ஸோ இப்போ இந்த 193.14 அப்படிங்கிறத வச்சே வந்து இதுதான் டெஸ்டினேஷன் நெட்ஒர்க்னு ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த டெஸ்டினேஷன் நெட்ஒர்க்கில் என் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் எந்த ஹோஸ்ட்னு இந்த 26.7 அப்படிங்கிறத வச்சு ஸோ ஹோஸ்ட் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம், சரியா? ஸோ அப்போ நமக்கு ஐபி அட்ரஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு எப்படி நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணுறோம், ஓகேவா? ஏன் வந்து நெட்ஒர்க்கில் எல்லாம் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது சொல்கிறோங்கிறது உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், ஓகே? இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயரில் போர்ட் அட்ரஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம், சரியா? ஸோ எதுக்கு வந்து இந்த போர்ட் அட்ரஸ் அப்படி நம்ம பண்ணோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரலாக இந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறதுலாம் விட்டுருங்க, ஓகேவா? இப்போ நான் ஒரு லேப்டாப் எடுத்துக்கிறேன், சரியா? இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா குவாட் கோரு,
இல்லைனா பென்டா, அதாவது நாலு கூறு, அஞ்சு கூறு, ஆறு கூறு, இப்படி தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, சைமல்டேனியஸாக எனக்கு நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலுமே என்னோட லேப்டாப் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் வந்து முன்னாடி வந்து அப்படி கிடையாது. முன்னாடிலாம் வந்து இருந்த ப்ராசஸஸ், சிங்கிள் கோர் ப்ராசஸஸில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாவே அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ரன் ஆகும். சரியா? இப்போ எப்படி நம்ம இதை சொல்கிறோமோ, சைமல்டேனியஸாக நிறைய அப்ளிகேஷன் நான் வந்து சைமல்டேனியஸாக ரன் பண்ண முடியும் என்னோட லேப்டாப்பில். ஸோ அதனால் இப்போ நான் எந்த டெஸ்டினேஷன் நெட்ஒர்க், அதில் எந்த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுங்கிறது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆனால் என்ன ப்ராசஸ், ஏன்னா வந்து ஒரு சிஸ்டமில் சைமல்டேனியஸாக நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். அது அதுக்காக தான் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, போர்ட் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ போர்ட் அட்ரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இது ஒரு அப்ளிகேஷன், இது ஒரு அப்ளிகேஷன், லைக்வைஸ் எக்ஸெட்ரா, இது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு போர்ட் நம்பர் வந்து அசைன் பண்ணும். அந்த போர்ட் நம்பர் தான் நம்ம போர்ட் அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதோட போர்ட் நம்பர் வந்து 13, ஓகேவா? ஸோ நம்ம அப்ளிகேஷனுங்கிறத வந்து இங்கே ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி. சரியா? அதாவது டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது ஹாப் டு ஹாப் டெலிவரிங்கிறது நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் ஸ்லைடில். நெட்ஒர்க் லேயருங்கிறது வந்து பார்த்தோன்னா எண்ட் டு எண்ட் டெலிவரி. டிரான்ஸ்போர்ட் லேயருங்கிறது ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி. ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ எந்த ப்ராசஸை வந்து டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும். சரியா? ஸோ அதனால தான் இது ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி. தென் ஒன் மோர் திங் யூ ஹாவ் டு பாயிண்ட் அவுட், இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் வந்து ரிலையபிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபோர்த் யூனிட் வரப்போ ஏன் அது ரிலையபிள் அப்படிங்கிறது நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான், இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது அப்படின்னா, நான் அதை வந்து ஈஸியாக பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து சின்ன சின்ன டாஸ்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஒவ்வொரு பர்சனுக்கு நான் அசைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன். நான் ஜஸ்ட் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண மட்டும் போதும், எனக்கு அந்த பெரிய டாஸ்க்கை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு ஆனியன் ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணி வந்து எப்பயுமே வந்து கொரிலேட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஒரு ஆனியனில் ஒரு லேயர் ரிமூவ் பண்ணனா எனக்கு நெக்ஸ்ட் லேயர் இருக்கும், திரும்ப அடுத்த லேயர் ரிமூவ் பண்ணனா நெக்ஸ்ட் லேயர் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு நெட்ஒர்க் அப்படிங்கிறப்ப வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடலுங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, 7 லேயர்ஸாக, அதாவது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கை வந்து சின்ன சின்ன டாஸ்க்ஸாக வந்து பிரித்து 7 டாஸ்க்ஸாக வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். அதாவது ஃபிசிக்கல் லேயர், அது ஒவ்வொரு லேயரும் அது என்ன டாஸ்க் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட லேபிளிங் வந்து இங்கே ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்ஒர்க், டிரான்ஸ்போர்ட். ஏன் டிரான்ஸ்போர்ட்னா, இட் இஸ் ப்ராசஸ் டு ப்ராசஸ் அப்படிங்கனால அது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். அதாவது இந்த ப்ராசஸ் எடுத்துட்டு அங்கே டெலிவர் பண்ணணும். ஓகே, நெட்ஒர்க்குங்கிறது ஏன் நெட்ஒர்க் அப்படின்னா, வந்து இந்த ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் எண்ட் டு எண்ட் டெலிவர் பண்ணால் அது வந்து இன்டர் கனெக்டிங் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்காக இது வந்து நெட்ஒர்க். டேட்டா லிங்க் அப்படின்னா டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதனால் இது ஸோ மெயினாக வந்து டேட்டா லிங்க் லேயரில் வந்து பார்த்தோன்னா எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ அப்படிங்கிற பர்பஸ்க்காக இதை வந்து டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு நேம் பண்ணாங்க. ஃபிசிக்கல் லேயர் ஏன் நேம் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஃபைனலாக வந்து எனக்கு இருக்கிற இந்த பிட்ஸை வந்துட்டு என்னோட ஃபிசிக்கல் மீடியம் வழியாக எனக்கு டெஸ்டினேஷன் சைடுக்கு நான் ரீச் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்னோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வயர்ட் மீடியமாவோ இல்லை வயர்லெஸ் மீடியமாவோ, ஸோ அதுக்கு என்ன டைப் ஆஃப் மாடுலேஷனுங்கிறது வந்து எனக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபிசிக்கல் லேயரில் ஐ வில் பி டிசைடிங் த டைப் ஆஃப் மாடுலேஷன் ஸ்கீம். ஸோ இல்லை மல்டிப்ளெக்ஸிங் ஸ்கீம், இல்லை எனக்கு வந்து என்ன லைன் கோடிங் டெக்னிக் யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல், அதாவது ஏர் இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் லேயர் கீழே வந்துடும், ஓகேவா? இப்போ ஒரு குயிக்காக வந்து குயிக் ரீகேப் பார்த்துடலாம். ஃபிசிக்கல் லேயருங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர். அப்போ டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறப்ப வந்து, ஸோ மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல், ஓகேவா? தென் எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல், ஓகே, தென் அட்ரஸிங். சரியா? இப்போ ஐ ஹோப் சிபியூக்குள்ளே வந்துட்டு மதர் போர்டு எப்படி இருக்கும், அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஈத்தர்நெட்னு வச்சுக்கோவேன், அதுக்குள்ளே வந்து நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறது. இப்போ ஈத்தர்நெட்டுங்கிறது வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இருக்கிற ஒரு பாப்புலர் டெக்னாலஜி, இல்லை பாப்புலர் ஸ்டாண்டர்ட்னே நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அதில் அந்த சிபியூக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? அந்த நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டோட அவுட்லெட் தான் நம்ம RJ45 கனெக்டர், ஒரு போர்ட் வந்து நமக்கு பின்னாடி சிபி பின்னாடி கனெக்டாக இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணுவோம். சரியா?
ஸோ அந்த நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் ப்ரிண்ட் ஆகிருக்கிற ஒரு அட்ரஸ் தான் வந்து 48 பிட் இருக்கும் அதோட லென்த். அந்த அட்ரஸ் தான் நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் இல்லை மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இப்போ டேட்டா லிங்க் லேயரில் யூஸ் பண்ணுற அட்ரஸ் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் ஆர் மேக் அட்ரஸ். ஓகே, தென் இதோட இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன, ஃப்ளோ கண்ட்ரோல். ஓகேவா, எரர் கண்ட்ரோல். இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். எரர் கண்ட்ரோல் அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டாவை நான் சென்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுற முடியாது, சரியா? அந்த டேட்டா வந்து எனக்கு கரப்ட் ஆகி ரிசீவ் ஆச்சா, இல்லை நான் எப்படி அனுப்பிச்சனோ அப்படியே எனக்கு ரிசீவ் ஆகணும். அதை தான் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி அனுப்புகிறேனோ எனக்கு அப்படியே ரிசீவ் ஆகும், வித்தவுட் எனி ஆல்ட்ரேஷன், எந்த கரப்ஷனும் இல்லாமல் வரணும். அதுதான் வந்து என்னோட அல்டிமேட் கோல். ஓகேவா, ஸோ அப்போ இதை செக் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏன்னா வந்து இப்போ எனக்கு சேனல் வழியாக போகிறப்ப இட் இஸ் ஆப்வியஸ் தட் வி கேன் ஹாவ் எரர். ஓகேவா, டேட்டா கெட் கரப்டட். அப்புறம் கரெக்டான டேட்டா வந்து எந்த பிட்டு எந்த பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த எரர் கண்ட்ரோல் அப்படிங்கிற டெக்னிக் கொண்டு வந்தாங்க. எரர் கண்ட்ரோல்னா என்ன, டு கண்ட்ரோல் த எரர். எரரும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து மினிமமாக வச்சுக்கணும். எரரை வந்து நம்பர் ஆஃப் எரர்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, எரர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அதுக்கு கீழே எரர் டிடெக்ஷன், எரர் கரெக்ஷன். எரர் டிடெக்ஷன்னா எரர் இருக்குங்கிறத நான் டிடெக்ட் மட்டும் பண்ணுறேன்னா எரர் டிடெக்ஷன். எரர் கரெக்ஷன்னா ஓகே, எரர் இருக்கு, ஸோ இந்த பொசிஷன்ல தான் எனக்கு எரர் அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அது வந்து எரர் கரெக்ஷன், சரியா? இப்போ இதில் வந்து எரர் கரெக்ஷனுக்கு வந்து ஒரு எரர் டிடெக்ஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டெக்னிக் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஈவன் நெட்ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டெக்னிக் வந்து சிஆர்சி, சைக்ளிக் ரிடன்டன்சி செக். ஓகே, ஸோ மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, இப்போ இது இப்போ ஒரு டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறப்ப வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் அண்ட் மேக் அட்ரஸ், அதாவது ஒரு லோக்கல் நெட்ஒர்க் பற்றி தான் நம்ம இங்கே டீல் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ ஒரு லோக்கல் நெட்ஒர்க்குங்கிறது இப்போ வந்து ஒரு ஷேர்டு மீடியம். அப்போ எனக்கு ஒரு 10 சிஸ்டம் இருக்குன்னா, அது வந்து ஒரு பஸ் டோப்பாலஜியில் இல்லை ஏதோ ஒரு டோப்பாலஜியில் வந்து நம்ம அது ஒரு கனெக்ஷன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுட்டா கூட, இப்போ அதில் இருக்கிற அந்த 10 ஸ்டேஷன்ஸுமே வந்து அட் அ டைமில் என்ன பண்ணணும், ஒரே ஒரே ஒரு ஸ்டேஷன் மட்டும்தான் டேட்டா சென்ட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு 3 சிஸ்டம் வந்து அட் அ டைமில் எனக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னா என்ன ஆகும், 3 சிஸ்டம்லேருந்து வர 3 பேக்கெட்டுமே வந்து, ஏன்னா அது ஷேர்டு மீடியம் அப்படின்னால அட் அ டைமில் ஒன்லி ஒன் டிரான்ஸ்மிஷன் இஸ் அலோட். இஃப் தேர் இஸ் மோர் தேன் ஒன் டிரான்ஸ்மிஷன்னா தென் இட் ரிசல்ட்ஸ் இன் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ இதை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஷேர்ட் மீடியமில், ஷேர்ட் மீடியமில் எந்த ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் எப்போ அனுப்பணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார், இந்த மேக் அப்படிங்கிறதா. ஸோ இதில் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதா மேக் ப்ரோட்டோக்கால். ஏன்னா இந்த மேக் ப்ரோட்டோக்கால் இல்லைன்னு வச்சுக்கோவேன், இட் ரிசல்ட்ஸ் இன் கொல்யூஷன். ஓகேவா, ஸோ ஒரு கண்ட்ரோலே இருக்காது, ஸோ கொல்யூஷன் ஆகிடும், சரியா? ஸோ இப்போ இந்த கொல்யூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மேக் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு வரோம். இந்த மேக் ப்ரோட்டோக்காலில் வந்து நிறைய டைப் ஆஃப் மேக் ப்ரோட்டோக்கால் இருக்குது, பட் ஆஸ் பர் சிலபஸில் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் சிஎஸ்எம்ஏ சிடி, வாட் இஸ் சிஎஸ்எம்ஏ சிஏ. ஓகேவா, சிஎஸ்எம்ஏ சிடி அப்படிங்கிறது ஈதர்நெட்க்கு யூஸ் பண்ணுற மேக் ப்ரோட்டோக்கால், சிஎஸ்எம்ஏ சிஏ அப்படிங்கிறது வந்து எனக்கு வைஃபைக்கு யூஸ் பண்ணுற மேக் ப்ரோட்டோக்கால். இதை பற்றி நம்ம யூனிட் 2லேயும் இன்டெப்த்தை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நெட்ஒர்க் லேயர். நான் சொன்ன மாதிரி நெட்ஒர்க் லேயர் அப்படிங்கிறது வந்து என் டு என் டெலிவரி. ஓகேவா, ஸோ இதோட இதில் வந்து ரெண்டே விஷயம் தான், சரியா? நம்ம வந்து ரெண்டே விஷயம் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அட்ரஸிங். ஸோ நெட்ஒர்க் லேயரில் நம்ம யூஸ் பண்ணுற அட்ரஸ் வந்து ஐபி அட்ரஸ். ஒரு இன்டர்நெட்டோட நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எனக்கு என்னோடய லேப்டாப்க்கு ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் என்னால் இன்டர்நெட்க்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அட்ரஸிங்கிறது ஒன்று. ஸோ இந்த அட்ரஸிங்கில் IPv4 ஒன்று இருக்குது, IPv6 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வெர்ஷன் 4 எடுத்துகிட்டு வந்தாங்க, இட் இஸ் ஆஃப் 32 பிட். ஓகே, ஸோ இட் இஸ் ஆஃப் 32 பிட் அட்ரஸ். ஓகேவா, நம்ம சொல்கிறோம் இல்லையா 192.168.3.2 அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஆஃப் 4 ஆக்டெட்ஸ். ஒரு ஆக்டெட் வந்து இட் இஸ் ஆஃப் 8 பிட். அப்போ 4 ஆக்டெட் அப்படின்னா 4 × 8 இட் இஸ் ஆஃப் 32 பிட். ஸோ இது வந்து வெர்ஷன் 4. பட் லேட்டர் ஆன் என்னாச்சு அப்படின்னா, சின்ஸ் மோர் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ், இப்போ டே பை டே வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து எக்ஸ்பரன்ஷியலாக நமக்கு இன்க்ரீஸ் ஆனதுனால, ஸோ எனக்கு IPv4 சப்போர்ட் பண்ணுற நம்பர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் வந்து இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னால, ஸோ வி வென் ஃபார் IPv6. ஓகேவா, இட் இஸ் ஆஃப் 128 பிட். அப்போ 128னா நம்ம நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்கள், 2 பவர் 128னா அவ்வளோ மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து, ஸோ தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் டு சப்போர்ட் த நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வி ஹாவ் அ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வி ஹாவ் ரைட் நவ். ஓகே, ஸோ அட்ரஸிங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து ரவுட்டிங் தான், சரியா? ஸோ ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.
ஓகேவா, நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ வி டிஸ்கஸ்ட் அபவுட் வாட் இஸ் போர்ட் அட்ரஸ் தென் ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ ஹியர் ஆக்சுவலி இங்கே ஒரு மிஸ்டேக் இது பார்த்துக்கோங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி தான் இருக்கும், இங்கே மிஸ்டேக்காக இருக்குது சரியா. அதே மாதிரி நெட்ஒர்க் லேயர் அப்படிங்கிறது என் டு என் டெலிவரி தான் இருக்கும், சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டெலிவரி ஓகேவா. பட் எனிஹவ் இட் இஸ் இந்த இடத்துல மட்டும் ஒரு கரெக்ஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரின்னு இருக்கும், இங்கே தப்பாக இருக்குது. ஸோ தென் செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி சரியா. இப்போ செக்மெண்டேஷனாக டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து இப்போ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை நான் அப்படியே அனுப்ப மாட்டேன் சரியா, அதை வந்து நிறைய செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணிப்பேன் ஓகேவா. டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் நான் அசைன் பண்ணிடுவேன் ஓகே. இப்போ நான் என்ன ப்ராசஸ் பண்ணாலும் சென்டர் சைடில் ரிசீவர் சைடில் அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்போ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து நிறைய செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு செக்மெண்ட்ஸுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் வச்சுட்டு நான் அதை அனுப்பிச்சிட்டேன். இப்போ டெஸ்டினேஷன் சைடு என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப அந்த சீக்வன்ஸ் நம்பர் ஆர்டரில் நான் என்ன பண்ணும், அதை ரீஅசம்பிள் பண்ணி என்னோடய ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் ஓகேவா. இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதாவது எனக்கு ஒரு இமெயில் அனுப்புறேன்னா அதை அப்படியே நம்ம அனுப்ப மாட்டோம், என்ன பண்ணுவோம், வி வில் டிவைட் தட் இன் டு மெனி பேக்கெட்ஸ். ஸோ பேக்கெட் பேக்கெட்டாக நம்ம அனுப்புவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இப்போ செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி அப்படிங்கிறது. இப்போ ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னா, ஃப்ளோனா என்ன, இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ, அதாவது நம்மளோட நெட்ஒர்க் டிராஃபிக் ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு சென்டர் இருக்காங்க, ஒரு ரிசீவர் இருக்காங்கன்னா, ஸோ ரிசீவர் எந்த ஸ்பீடில் ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீடில் தான் சென்டர் அனுப்பணும். சென்டர் பாட்டுக்கு அதோட இஷ்டத்துக்கு ஒரு ஸ்பீடில் அனுப்பிச்சிச்சு அப்படின்னா ரிசீவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இட் வில் லீட் டு அ பேக்கெட் லாஸ். ஸோ அதுக்காக தான் சென்டர் சைட்லேயே வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின், இந்த ஃப்ளோவில் தான் அனுப்பணுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின் நம்ம டிஃபைன் பண்ணணும். தட் இஸ் கால் ஃப்ளோ கண்ட்ரோல் சரியா. தென் இதை பற்றி நம்ம பார்ப்போம். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம ஃபோர்த் யூனிட் டிரான்ஸ்போர்ட் லேயரில் பார்ப்போம். ஸோ செஷன் லேயர் அப்படின்னாவே, ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னாவே வந்து பார்த்தோன்னா ப்ராப்பர் சிங்க் வந்து இருக்கணும் பிட்வீன் த சென்டர் அண்ட் ரிசீவர். அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதனால் இனிஷியேட்டிங் த செஷனுங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ செஷன் லேயர் டு எஸ்டாப்ளிஷ் த செஷன், டு மெயின்டைன் த செஷன் அண்ட் டு டெர்மினேட் த செஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த செஷன் லேயருங்கிறது. இப்போ ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து செக்யூரிட்டி, இப்போ என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை நான் நெட்ஒர்க்லேயோ இல்லை சேனல் வழியாவோ நான் அப்படியே நான் அனுப்ப முடியாது ஓகேவா. அதை என்கிரிப்ட் பண்ணி தான் நான் அனுப்பணும். அப்போ தான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லை ஒரு ஹேக்கர் வந்துட்டு என்னோடய இன்ஃபர்மேஷனை ஈவன் அவங்க வந்து ஹேக் பண்ணி பார்த்தா கூட அவங்களால என்ன அதில் இருக்குங்கிறத அவங்களால டீகோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணி அனுப்புகிறோம் ஓகேவா. ஸோ யாருக்கிட்ட, இன்டர்நெட் ரெசிபியன் கிட்ட மட்டும்தான் நான் கீ ஷேர் பண்ணுவேன். ஸோ ஒன்லி தட் பர்சன் தே கேன் ஏபிள் டு டீகோட் த மெசேஜ் அண்ட் தே கேன் ஹாவ் த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ப்ரெசன்டேஷன் லேயரோட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ஓகேவா. தென் கம்ப்ரெஷன், சின்ஸ் வி டீல் வித் லாட் ஆஃப் மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ். இப்போ வீடியோ, வீடியோனாவே வந்து இட் இஸ் நம்பர் ஆஃப் இமேஜஸ் தான் ஓகேவா. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபைல் சைஸ் வந்து இட் இஸ் வெரி ஹியூஜ் இல்லையா. அதனால நான் அதை அப்படி அனுப்பிச்சேன்னா நிறைய பேண்ட்வித் அது எடுத்துரும் ஓகேவா. என்னோட அல்டிமேட் எய்மே வந்து எந்த அளவுக்கு ரிசோர்ஸஸை கம்மியாக யூஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும், என்னோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸும் நல்லா இருக்கணும், கியூஓஎஸும் பெட்டராக இருக்கணும் ஓகேவா. ஸோ அதனால இங்கே ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து இதோட இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம அனுப்ப போகிறோம் ஒரு மல்டிமீடியா கண்டென்ட்டு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. தென் ப்ரெசன்டேஷன் ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் நம்ம ஓஎஸ்ஐ மாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா ஓகேவா. ஓஎஸ்ஐ மாடலில் ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது எந்த லேயருக்கு கீழே இருக்குது, ஸோ அப்ளிகேஷன் லேயருக்கு கீழே இருக்குது சரியா. இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் லேயர், இப்போ சென்டர் சைடு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டிவைஸ் ஏ, இது டிவைஸ் பி, இன் பிட்வீன் ரெண்டு ரவுட்டர் இருக்குது நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் ஓகே. இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் லேயருங்கிறது சென்டர் சைடில் பார்க்குறப்ப அப்ளிகேஷன் லேயருக்கு கீழே இருக்குது. டெஸ்டினேஷன் சைடில் எப்படி இருக்கும், ஸோ இட் இஸ் சிட்டிங் அபோவ் த செஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயர் இஸ் சிட்டிங் அபோவ் த செஷன் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா. ஸோ ஐதர் வே, இப்போ இப்படி இப்படி நம்ம எடுத்துட்டாலும் சரி, சென்டர் சைடு எடுத்தாலும் இல்லை இப்படி நான் எடுத்துட்டாலும் சரி ஓகேவா. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லேயர் கொடுக்குறப்ப இது என்ன ஃபார்மேட்டில் இதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் இது கொடுக்கணும். இப்போ அப்ளிகேஷன் லேயர் கிட்டேருந்து வாங்கி செஷன் லேயருக்கு கொடுக்குதுன்னா இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து செஷன் லேயர் என்ன ஃபார்மேட்டில் இருந்தால்
அதால் ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த ஃபார்மெட்டுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த எண்டில் நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ நான் செஷனில் இப்போ ப்ரெசன்டேஷன் வந்து அப்ளிகேஷன், அப்போ அப்ளிகேஷனாக எண்ட் யூசர், அப்போ எண்ட் யூசர் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இல்லை அவங்களால அதை ப்ராசஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுவோம். சரியா, அதனால தான் வந்து இதை வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜஸ்ட் 1 மினிட். ஓகேவா, ஸோ அப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெயினாக என்ன, ட்ரான்ஸ்லேஷன் ஓகேவா, தென் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன், தென் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது. ஓகே, அப்ளிகேஷன் லேயர் ஓகேவா, இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். இப்போ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட லேப்டாப் எடுக்கிறேன். சரியா, இப்போ என்னோட லேப்டாப்பில் நான் வந்து வெப் பேஸ் பண்ணி எந்த அப்ளிகேஷன் வேணும்னாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எனக்கு வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லை மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஓகே இல்லைன்னா கூகுள் குரோம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து ஸோ அந்த ப்ரௌசர் மூலியமா தான் எனக்கு அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ எண்ட் யூசருக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஓகேவா. ஸோ அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது இட் டீல்ஸ் டைரக்ட்லி டு த எண்ட் யூசர் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் லேயர் ஓகேவா. ஸோ அப்போ வந்து எண்ட் யூசர் சைடுக்கு ரிலேட்டாக இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர் ஆப்ஸ் ஓகேவா, அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ இதோட இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்டோட சம்மரி தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னா வந்து ஸோ டு டிரான்ஸ்மிட் பிட்ஸ் ஓவர் அ மீடியம், ஸோ ஆல் ஏர் இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது ஃபிசிக்கல் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஹாப் டு ஹாப் டெலிவரி, நெட்ஒர்க் லேயருங்கிறது வந்து பார்த்தோன்னா என் டு என் டெலிவரி, டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி, செஷன் வந்து டு எஸ்டாப்ளிஷ் டு மெயின்டைன் அண்ட் டு டெர்மினேட் த செஷன், ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறத வந்து டு டிரான்ஸ்லேட் தென் டிரான்ஸ்லேட் என்ன சூட்டபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுமோ அது, தென் நெட்ஒர்க் செக்யூரிட்டி அதாவது வந்து என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா செக்யூர்டாக நான் அனுப்பணும், தென் கம்ப்ரஸ் ஓகேவா டு ரெடியூஸ் த ஃபைல் சைஸ் அண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸோ டு அலோ ஆக்சஸ் டு நெட்ஒர்க் ரிசோர்ஸஸ் ஓகேவா. எண்ட் யூசர் இட் டீல்ஸ் வித் த எண்ட் யூசர் டைரக்ட்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வி கோ வித் யூனிட் 2. ஸோ ஆஸ் ஐ மென்ஷன்ட் இன் ப்ரையா, ஓகே ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் எ டிஸ்கிரிப்ஷன் ஹியர், ஐ எம் கோயிங் டு கவர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் விச் யூ மஸ்ட் நோ டு ஸ்டடி திஸ் சப்ஜெக்ட் ஓகே. So if you are in need of any topic, you can mention that in the comment. So definitely I will do the video and I will send it. Okay, now in the unit 2, okay, so irukra 5 units la me vandha paathana the vast syllabus vandha unoda unit 2 la, so in the unit 2 la vandha paathana namakku wireless lan abingra oru topic vandha it is romba romba important ana oru topic okay va. இப்போ நமக்கு வைஃபை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃபெமிலியராக இருக்கிற ஒரு டாபிக் தான் ஓகேவா. இப்போ அந்த வைஃபைல வந்து அதோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர், அதோட ப்ரோட்டோகால் ஸ்டாக், அதோட ஃபிசிக்கல் லேயா, தென் அதோட டேட்டா லிங்க் லேயா ஓகேவா, தென் அதில் யூஸ் பண்ணுற மேக் ப்ரோட்டோகால், சிஎஸ்எம்ஏ சிஏ ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் எடுத்துட்டோம்னா வி கேன் divide that into 8 different questions. ஏன்னா வந்து உனக்கு இப்போ கேட்க போகிறது IEEE 802.11 அப்படி மட்டும் கேட்க மாட்டாங்க. யூஸ்வலாக யூனிவர்சிட்டியில் இது வரைக்கும் வந்ததை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு, அதாவது ரெண்டு கொஸ்டின்னா வந்து கம்பைன் பண்ணி ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் வந்து கேட்பாங்க ஓகே. இப்போ ஸோ இதுக்குள்ளே என்னென்ன பாசிபிள் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு வயர்லெஸ் லேன் அப்படிங்கிறது ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு டபிள்யூ லேன், இன்னொன்று வந்து அட்ஹாக் நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது வந்து இப்போ என்னோடய வீட்டில் இருக்கிற வைஃபை நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் குவாடினேட்டர் வந்திருக்கும். ஸோ எனக்கு ஆக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ எனக்கு 4 லேப்டாப் இருக்குது என்னோடய வீட்டில் அப்படின்னா இந்த 4 லேப்டாப்புமே வந்து த்ரூ த வித்தவுட் ஆக்சஸ் பாயிண்ட் இதால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் நோ டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த கிளைண்ட் இஸ் பாசிபிள். எனி கம்யூனிகேஷன் பிட்வீன் கிளைண்ட் டு கிளைண்ட் இட் கேன் ஹேப்பன் ஒன்லி த்ரூ த ஆக்சஸ் பாயிண்ட். இந்த ஆக்சஸ் பாயிண்ட் வழியாக தான் போகும். அதே மாதிரி இப்போ இந்த நெட்ஒர்க் எனக்கு கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டை நான் வந்து கான்ஃபிகர் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இதுக்கு
இந்த ஆக்சஸ் பாயிண்ட் கூட எனக்கு எத்தனை என் நம்பர் ஆஃப் ஒயர்லெஸ் டிவைசஸ்மே என்னால் இன்டர்கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ கண்டிப்பாக இட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். பட் அட்ஹாக்ங்கிறது யூ கேன் சி தெர் இஸ் நோ ஆக்சஸ் பாயிண்ட். சிம்பிளாக வந்து ரொம்ப கன்ஃபியூஸே பண்ண வேணாம், சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்சஸ் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வைஃபை, ஆக்சஸ் பாயிண்ட் இல்லை அப்படின்னா அது வந்து அட்ஹாக். சரியா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸோ இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதா நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து நீங்கள் வைஃபை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும் போதும். சரியா? இப்போ வைஃபைல வந்து பார்த்தோன்னா சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இந்த பிளாக் டயக்ராம், அதாவது இந்த இல்லஸ்ட்ரேஷன், நாட் பிளாக் டயக்ராம், ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணும். சரியா? இப்போ எதுக்கு வந்து இது இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் வந்திருக்கு. இப்போ ப்ளூடூத் அப்படின்னா IEEE 802.15 ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி வைஃபைக்கு வந்து பார்த்தோன்னா, அதாவது வைஃபை நம்ம வைஃபைங்கிறதே நம்ம WLAN கீழே தான் நம்ம சொல்கிறோம், வயர்லெஸ் லேன். ஸோ இப்போ வயர்லெஸ் லேனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் வந்து என்ன அப்படின்னா IEEE, லெட் மீ ஜஸ்ட் டேக் மை லேசர் பாயிண்டர். ஓகே, ஸோ IEEE 802.11 ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ திஸ் இஸ் அ சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஓகேவா? திஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் டூ இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் செட். ஒன் இஸ் பேசிக் சர்வீஸ் செட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வைஃபை ரவுட்டர் எடுத்துட்டாவே, ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் பாயிண்ட். இந்த ஆக்சஸ் பாயிண்ட் கீழே இருக்கிற ஸ்டேஷன்ஸ் வந்து இட் கேன் பி ஃபிக்ஸ்டு ஆர் இட் கேன் பி மொபைல். ஓகே, ஸோ இப்போ இது வந்து டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், இல்லை லேப்டாப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இட் கேன் பி எனி வயர்லெஸ் டிவைஸ் ஆர் ஈவன் இட் கேன் பி டெஸ்க்டாப், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து இட் இஸ் வயர்லெஸ்லி கனெக்டட் டு த ஆக்சஸ் பாயிண்ட். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இங்கே ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வந்து இருக்கு. சரியா? இப்போ இது இப்போ ஒரு பேசிக் சர்வீஸ் செட் அப்படிங்கிறது ஒரு ஆக்சஸ் பாயிண்ட், அந்த ஆக்சஸ் பாயிண்ட் கீழே இருக்கிற ஸ்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா பேசிக் சர்வீஸ் செட். ஓகேவா? அதாவது எனக்கு வைஃபை ஆர்கிடெக்சரோட பேசிக் யூனிட்டே வந்து இந்த BSS அப்படிங்கிறதா. சரியா? இப்போ எனக்கு இந்த மாதிரி நிறைய பிஎஸ்எஸ் வந்திருக்கும். இஃப் ஐ ட்ரை டு இன்டர்கனெக்ட் டிஃப்ரெண்ட் பிஎஸ்எஸ் தென் இட் ஃபார்ம்ஸ் ஒன் இஎஸ்எஸ். இப்போ ஹியர் இங்கே என்ன எடுத்துக்கோன்னா ரெண்டு பிஎஸ்எஸ்எஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு பிஎஸ்எஸ்மே வந்து வி ஹாவ் இன்டர்கனெக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் ஒன் இஎஸ்எஸ். ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வி கேன் நோ டவுன் ஹியர் எஸ். இப்போ எனக்கு இது வந்து 802.11, இதை வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்ஒர்க். இப்போ ஜென்ரலி இட் இஸ் கிவன் IEEE 802. ஏன்னா வந்து 802 ஒர்க்கிங் குரூப் கீழே இருக்கிறதா இந்த பேன் லேன் மேன் வேன் எல்லாமே வந்து, அதனால தான் இது வந்து ஜென்ரலாக 802.xன்னு இருக்குது. அதாவது தட் எக்ஸ் இட் கேன் டேக் த வேல்யூ 15 அந்த ப்ளூடூத்தாக இருக்கும், 16 அந்த வைமேக்ஸாக இருக்கும். ஓகேவா? இட் கேன் பி சம் 802.22 ரீஜனல் ஏரியா நெட்ஒர்க், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்ஒர்க் கூட இதை வந்து நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் தேவைப்படும். அந்த இன்டர்ஃபேஸோட பேர் தான் வந்து போர்ட்டல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ சிஸ்டம் ஆர்கிடெக்சர்னா என்ன சொல்லணும், பிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன, இஎஸ்எஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோகால் ஸ்டாக். ஓகேவா? ஸோ ஒன்றுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறேன். இப்போ ப்ரோட்டோகால் ஸ்டாக்னா எனக்கு என்னோட ஓஎஸ்ஐ மாடலில் எத்தனை லேயர்ஸ் வந்து இது கவர் பண்ண போகுது அப்படின்னா, ஸோ இட் இஸ் கோயிங் டு கவர் 2 லேயர்ஸ். ஒன் இஸ் ஃபிசிக்கல் லேயர், தென் டேட்டா லிங்க் லேயர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் லேயரை வந்து பார்த்தோன்னா என்னடா இது போட்டுட்டு திரும்ப இன்னொன்று 5 டைப்ஸ், இங்கே வந்து 802.11 FHSS, இங்கே வந்து DSSS அப்படின்னு கொடுத்துருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதாவது என்னோட ஃபிசிக்கல் லேயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதில் எந்த டெக்னிக் வேணாலும் நான் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறதா இருந்துச்சு, அப்புறமே வந்து DSSங்கிறது வந்து இருந்துச்சு, FHSS அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமா வந்து வந்தது. ஓகேவா? ஸோ இப்போ அட்வான்ஸ்டாக OFDM அப்படிங்கிற கான்செப்ட், 4G அப்புறமா வந்து ஆர்த்தோகனாலிட்டி ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கு, 4G ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதாவது எனக்கு ஃபிசிக்கல் லேயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ராரெட்டுங்கிறது ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறமா தான் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம்ங்கிற கான்செப்ட் போனாங்க. ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் என்ன அப்படிங்கிறது உன்னோட 5th செமஸ்டரில் நீ டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம், ஸ்ப்ரெட்டிங் த ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? ஸோ தேர் வி யூ ஹாவ் 2 டைப்ஸ், டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம், தென் ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம். அதெல்லாமே நீ ஆல்ரெடி படித்த கான்செப்ட் தான். சரியா? அதாவது வந்து என்னென்னா இப்போ மிலிட்ரி கம்யூனிகேஷனுக்காக எடுத்துட்டு கொண்டுட்டு வந்த கான்செப்ட் தான் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிஎன் சீக்வன்ஸ்
எனக்கு ஆல்ரெடி மாடுலேட் பண்ண சிக்னலை செகண்ட் டைம் நான் மாடுலேட் பண்ணுறப்ப இட் பிகம்ஸ் அ வைட் பேண்ட் சிக்னல். இப்போ ஒரு ஒயிட் பேண்ட் சிக்னலோட பேண்ட்வித் வந்து எப்படி இருக்கும், ஸ்ப்ரெட்டட் ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஸ்ப்ரெட்டிங் ஓகேவா, சென்டர் சைடில் ஸ்ப்ரெட்டிங்கும் ரிசீவர் சைடில் டீ ஸ்ப்ரெட்டிங் ஓகேவா. திரும்ப என்ன பண்ணணும், எனக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணேன் இல்லையா, ஸோ திரும்ப அந்த கேரியரை மூவ் பண்ணி ஒன் டைம் மாடுலேட்டட் சிக்னல் பண்ணணும். திரும்ப மாடுலேட்டட் சிக்னல்லேருந்து நம்ம கேரியரை மூவ் பண்ணி என்னோட ஒரிஜினல் சிக்னல் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபிசிக்கல் லேயர் பற்றி நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா டேட்டா லிங்க் லேயர். ஸோ டேட்டா லிங்க் லேயரில் வந்து என்ன சொல்லணும்னா, ஃபர்தர் இட் இஸ் டிவைடட் இன்டூ டூ சப் லேயர்ஸ். ஒன் இஸ் எல்எல்சி அண்ட் மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ எல்எல்சி சப் லேயர் பற்றி நீ என்ன சொல்லணும், இட் டீல்ஸ் வித் பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் கம்யூனிகேஷன், அதை டேக் கேர் பண்ணிக்குது. இந்த மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் தான் வந்து டேட்டா லிங்க் லேயர்லேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டு கண்ட்ரோல் த மீடியம் ஆக்சஸ் ஓகேவா. ஏன்னா வந்து இப்போ அட் அ டைமில் ஒரு ஷேர்ட் மீடியமில் எல்லாருமே டேட்டா அனுப்பிச்சாங்கன்னா என்ன ஆகும், எனக்கு கன்ஜஷன் ஆகிடும் ஓகேவா. ஸோ ஸோ அதாவது கொல்யூஷன் ஆகிடும் சரியா. அந்த கொல்யூஷன் வந்துட்டு எனக்கு ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா மேக் ப்ரோட்டோக்கால்ங்கிறது கண்டிப்பாக இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஓகே. ஸோ இன் கேஸ் ஆஃப் வைஃபை வந்து இந்த மேக்குங்கிறது வந்து சிஎஸ்எம்ஏ சிஏ அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம அதில் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன சொல்ல போகிற, டேட்டா லிங்க் லேயர்னா எல்எல்சின்னு ஒன்று இருக்குது, எம்ஏசின்னு ஒன்று இருக்குது ஓகேவா. எம்ஏசி வந்து ஃபர்தராக வந்து டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் பாயிண்ட் குவார்டினேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் குவார்டினேஷன் ஃபங்க்ஷன் சரியா. ஸோ இதுதான் வந்து ப்ரோட்டோக்கால் ஸ்டாக் மட்டும் கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாகவுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதில் கண்டிப்பாக வந்து சிஎஸ்எம்ஏ சிஏ அப்படிங்கிறது என்னங்கிறது கண்டிப்பாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் ஓகேவா. ஸோ லெட் மீ ஜஸ்ட் டேக் வாட் இஸ் சிஎஸ்எம்ஏ சிஏ. இப்போ சிஎஸ்எம்ஏ சிடி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஈதர்நெட்டில் படிச்சிருப்பீங்க ஓகேவா. கேரியசன்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வித் கொலூஷன் டிடெக்ஷன் ஓகேவா. ஸோ தேர் அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு ஒயர்ட் நெட்ஒர்க், ஒரு ஒயர்ட் லேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து சிஎஸ்எம்ஏ சிடி. பட் ஒயர்லெஸ் லேனுக்கு நான் அந்த கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் டூ இஷ்யூஸ் ஓகேவா. ஒன் இஸ் ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸ்போஸ்டு டெர்மினல் ப்ராப்ளம். இந்த ரெண்டு ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இன் கேஸ் ஆஃப் ஒயர்லெஸ் லேன் வி கோ வித் சிஎஸ்எம்ஏ சிஏ ஓகேவா. ஸோ சிஎஸ்எம்ஏ சிஏ அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சோர்ஸ் வாண்ட்ஸ் டு சென்ட் சம்திங் டு டெஸ்டினேஷன் அப்படின்னா எடுத்தோடனே என்ன பண்ணிடாது, சென்ட் பண்ணிடாது. என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து இட் வில் பி ரெக்வஸ்டிங் த ரிசீவர் டைரக்ட்லி ஓகேவா. ஸோ ஆர்டிஎஸ் இயர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெக்வஸ்ட் டு சென்ட். ஸோ வந்து வெதர் யூ ஆர் ஃப்ரீ, நான் வந்து அனுப்பலாமா அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணும். இப்போ டெஸ்டினேஷன் வந்து வேறு எந்த டெர்மினலுக்கும் சென்ட் பண்ணலை அப்படின்னா டெஸ்டினேஷன் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு கிளியர் டு சென்ட் அப்படின்னு வந்து சென்ட் பண்ணிவிடும். ஸோ ஒன்ஸ் சிடிஎஸ் வந்துச்சுன்னா, ஒன்ஸ் சிடிஎஸ் இஸ் ரிசீவ் இம்மிடியட்லி என்ன பண்ணும், இட் இட் டிரான்ஸ்மிட்ஸ் த டேட்டா ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் தான் சிஎஸ்எம்ஏ சிஏ. இப்போ சென்டர் ரிசீவர் ரெண்டு பேரும், அதாவது இந்த எக்ஸாம்பிளில் சோர்ஸ் டெஸ்டினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. நீ ஃப்ரீயாக இருக்கியா, நான் அனுப்பலாமா, ஆமாம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், நீ அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டேட்டா அனுப்புகிறோம் சரியா. அதே மாதிரி இப்போ நீ கேட்கலாம், அப்போ இந்த டைமில் மற்ற ஸ்டேஷன்ஸ் வந்து சப்போஸ் அனுப்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே நெட்ஒர்க் அலோகேஷன் வெக்டர் அப்படிங்கிறது ஒன்று கொண்டுட்டு வராங்க. ஏன்னா இப்போ ஒரு ஒயர்லெஸ் நோடு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோவேன். இப்போ ஒரு வைஃபைனா நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஆக்சஸ் பாயிண்ட், அது கூட என் நம்பர் ஆஃப் ஒயர்லெஸ் டிவைசஸ் வந்து ஒயர்லெஸ்லி கனெக்டட் ஓகேவா. அப்போ ஒரு ஒயர்லெஸ் நோடை தான் நம்ம சொல்கிறோம். ஒரு ஸ்டேஷனை ஒரு ஒரு ஒன் ஸ்டேஷனுங்கிறது வந்து ஒரு ஒயர்லெஸ் நோட் தான். அப்போ ஒரு ஒயர்லெஸ் நோட் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வந்திருக்கும் ஓகேவா. ஸோ அதனால அந்த ரேஞ்சுக்குள்ளே யார் யார் இருக்காங்களோ அது மட்டும்தான் அதுக்கு தெரியும் ஓகேவா. இது இதே வந்து நீ ஒயர்டு லேனோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து இந்த கான்செப்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு ஒயர்டு லேன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு விஷயம் நடக்குது. சப்போஸ் வந்து ஏதாவது பொல்யூஷன்னா அங்கே இருக்கிற எல்லா நோடுக்குமே அது தெரியும். ஏன்னா அது வந்து சேஃபாக ஒரு ஒயர்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த நெட்ஒர்க்கு கேபிள் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அதனால வந்து இத்தனை நோட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஏன்னாவது வந்து எனக்கு கொல்யூஷன் ஆயிடுச்சுனாலும் அதுக்கு வந்து உடனே ஒரு ஜாமிங் சிக்னல் மட்டும் சென்ட் பண்ணால் போதும், எல்லா நோடுமே அலர்ட் ஆகிடும். பட் ஒயர்லெஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஓகேவா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து
எனக்கு இது வந்து ஒரு வயர்லெஸ் ஸ்டேஷன் வச்சுக்கோ ஏங்கிறது, இது வந்து வயர்லெஸ் ஸ்டேஷன் பி அப்படிங்கறத வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டேஷன் ஏங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள எந்தெந்த நோடு இருக்கும் அதை மட்டும்தான் இதுக்கு தெரியும். இப்போ பிங்கிறதும் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஓகே பிங்கிற நோடு ஒன்று இருக்குன்னு தெரியும். சப்போஸ் எனக்கு என்னது இங்கே ஒரு நோடு ப்ரெசண்டாக இருக்குன்னா இதால் அதை வந்து பார்க்க முடியாது, சரியா? ஸோ அந்த ப்ராப்ளம் தான் ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளம், எக்ஸ்போஸ்டு டெர்மினல் ப்ராப்ளம்ங்கிறது. எப்போ வந்துச்சு, ஒரு சிஎஸ்எம்ஏசிடி கான்செப்டை எடுத்துட்டு நான் வயர்லெஸ் லேனுக்கு நான் வைஃபைக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெண்டு இஷ்யூவும் வந்துச்சு. ஓகேவா? ஏன்னா வந்து இன்ஹரண்டாகவே ஒரு வயர்ட் நெட்ஒர்க்கும் வயர்லெஸ் நெட்ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹரண்டாகவே இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா? அதனால ஒரு வயர் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுற, அதாவது ஈத்தர்நெட் யூஸ் பண்ணுற சிஎஸ்எம்ஏசிடி கான்செப்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்னால் வைஃபைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ண அப்படின்னா அது வந்து என்னாகும், இப்போ மேக்குங்கிறதே எதுக்காக நம்ம சொல்கிறோம், கொலூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். பட் ஆனால் என்னாகும், கொலூஷன் வந்து ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த சிஎஸ்எம்ஏசிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அகெயின் நீங்கள் கேட்கலாம், அப்போ இதை இது ரெண்டும் இப்போ இது இங்கே டேட்டா அனுப்புகிற டைமில் இன்னொரு நோடு அனுப்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீ கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சிஎஸ்எம்ஏசிஎல் நெட்ஒர்க் அலோகேஷன் வெக்டர் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? என்ன அப்படின்னா இப்போ இதோட நெய்பர்ஹுட் ரேஞ்சில் இருக்கிற நோட்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது என்ன கம்யூனிகேட் பண்ணாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது ரெண்டும் இருக்குங்கிறதுனால ஸோ இட் கேன் ஏபிள் டு ஹியர் இட். இப்போ இதை சிடிஎஸ் சென்ட் பண்ணுதுன்னா, ஸோ இங்கே திரும்ப இங்கே ஒரு சிடிஎஸ் நேம் போட்டிருக்காங்கன்னா, ஏன்னா இந்த ரேஞ்ச் இதோட ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ரெண்டு வயர்லெஸ் நோடு இருக்கனால இட் கேன் ஏபிள் டு ஹியர் இட். ஓகேவா? இப்போ சிடிஎஸ் வந்து இது ஹியர் பண்ணுதுன்னா அப்போ அது என்ன புரிஞ்சுக்கும், அப்போ இந்த நோடு வந்து சிடிஎஸ் வந்து அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுதுன்னா ஏதோ ஒன்று ரிசீவ் பண்ண போகுது. அது அந்த அந்த ரிசீவ் பண்ணுற டேட்டா எவ்வளோ நேரம், அந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இந்த சிடிஎஸ் பாக்கெட்ல இருக்கும். இட் இஸ் லைக் அன் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இருக்கும், எவ்வளோ நேரம் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஸோ அந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணது, மீதி எல்லா நோட்ஸுமே வந்து, ஸோ அதான் நெய்பர்ஹுட் நோட்ஸ் வந்து நெட்ஒர்க் அலோகேஷன் வெக்டர் செட் பண்ணிட்டு என்ன பண்ணாது, இந்த இந்த ட்ரான்ஸ்ஃபர் அதாவது பிட்வீன் இந்த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் நடக்கிற இந்த பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாது, சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு சிஎஸ்எம்எஸ்சியே இட் ஓவர் கம்ஸ் ஹிடன் டெர்மினல் இஷ்யூ அண்ட் எக்ஸ்போஸ் டெர்மினல் இஷ்யூ. ஓகேவா? இல்லை எனக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து வாட் இஸ் ஹிடன் டெர்மினல் இஷ்யூ, எக்ஸ்போஸ் டெர்மினல் இஷ்யூ, அது மட்டுமே நம்ம வந்து ஒரு செப்பரேட் டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?